வணக்கம். ஔவையார் சொல்லியிருக்காரு, நாபியின் அகத்தே நலனும் நோக்கில் சாவுதில்லை உடம்புன்றாங்க. இந்த உடம்பு சாகாது, என்ன சார் இது உடம்பு சாகாதுன்னு சொல்கிறார் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு வால் கிளாக் அந்த கடிகாரத்தில் செல்ல போடுறீங்க, செல் தீர்ந்ததுக்கப்புறம் வால் கிளாக் ஓடாது, கடிகாரம் ஓடாது. மூச்சு அளவு நம்மளுடைய மூச்சு அளவு டெபாசிட் முடிஞ்சதுக்கப்புறம் உயிர் மூச்சு டைம் முடிஞ்ச உடனே உடம்பு அப்படியே சேர்த்து பணமாயிடுது. அப்போ உடம்பு அழுகாதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, மண்ணில் போட்டு புதைத்தாலும் தேகம் அழுகாமல் இருக்கும். இதை நம்முடைய ராமானுஜர் இன்னும் 900,000 வருடங்களாக ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறாரு. நம்ம ஆதிநாதவாசியை பயிற்சி செய்து கொண்டு ஆடி மாதம் 1ஆம் தேதியும் தை 1ஆம் தேதியும் எந்த நாள் நாம் இறைவன் அடைவோம் நாள் கணித்து சொல்லப்படும் அந்த நாள் பிராக்டிஸ் பண்ணுறோம். இறைவனையும் டைம் நமக்கு தெரியும். அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவ்வளோதான், சிற்றவருடைய ஆத்மா பச்சவருடன் பரமாத்மா இணைந்து ஆதிபம் சென்றுவிடும். இந்த தேகத்தை மண்ணில் போட்டு புதைத்து, ஒரு கடப்பகல் போட்டு புதைச்சாலும் சரி, மண்ணில் போட்டு புதைச்சாலும் சரி, ஒரு வருடம் கழுத்து இன்னைக்கு சமாதியாரம் கொடுத்துரு, 8/6/2020 சமாதி ஆகிறார். நம்ம பயிற்சியில் 8/6/2022 சமாதி எடுத்து பாருங்க, தேகம் அழுகாமல் இருக்கும். இதை கற்றுத்தருவதுதான் ஆதிநாத வாசிய பயிற்சியாகும். யோக சித்து என்ற தகுதி உங்களுக்கு கொடுக்கிறது. பொய் புகழேன், சத்தியம் கூறுகிறேன். 790 463 80 79